Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, 100 days 30 kg weight loss challenge இன்னைக்கு டே 26. டே 26 அன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு பெல்லி ரெடியூஸ்டுக்கான சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான். ஆல்ரெடி நம்ம நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாங்கள் எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு. பெல்லி ரெடியூஸ்டுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரிங்க் போட்டிருக்கேன், அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஷேர் பண்ணதான், அது அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எது ரிசல்ட் கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறது இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குதோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா வெயிட் லாஸ் ட்ரிங்குமே எனக்கு நல்ல பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம், நான் ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் ட்ரிங் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காது. அதாவது எல்லாரோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகணும், அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங் சிலது ஒத்து போகும், ஒத்து போகாததை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு எது ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறப்போ ஒரு 3 days நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகலை அப்படின்னா உடனே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அது உங்களோட உடம்புக்கு ஒத்து போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுறது. இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில ட்ரிங்க் குடிக்கிறப்போ வாமிட் வர்றது, பிடிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது நான் ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிற உணவில் அதையும் கூட எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங் நான் எடுத்துகிட்ருக்கேன், அதுக்காக நான் இது வந்து நோ டயட் அப்படின்னு போட்டால் கூட, நீங்கள் டயட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண அந்த மாதிரி கிடையாது. பட் முடிஞ்ச அளவு ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறது, கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது, ஸ்வீட்டு லைக் அதுக்கப்புறம் நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் அந்த மாதிரி உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, மைதா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை பெல்லியாக இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பெல்லி ரெடியூஸ்டுக்காகவோ இல்லை வெயிட் லாஸ்க்காகவோ நீங்கள் ஒரு ட்ரிங்க் கூட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது உங்களோட டயட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு அந்த வெயிட் லாஸை வந்து டயட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குற மாதிரி தான் இது. இதை நான் தெளிவாக சொல்கிறேன், இதுக்காக ரொம்ப பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம், இது உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளவு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, நாங்கள் எந்த ட்ரிங்க் எடுக்கிறது எந்த ட்ரிங்க் எடுக்கிறது கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன். வீடியோ பார்த்துட்டு டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த பெல்லியை ரெடியூஸ்டு ட்ரிங்க் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். பச்சை தண்ணி தான் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இஞ்சி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பவர் கட்டாக இருந்துச்சு அதனால தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இஞ்சி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். இஞ்சி இப்போ இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்க அந்த தண்ணி இருக்கு இல்லைங்க, அந்த தண்ணியில் அதை போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். சுருள் பட்டையோ எந்த பட்டையோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம், கரிஞ்சீரகம் கண்டிப்பாக வேணும், உங்களோட வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரிஞ்சீரகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஜீரகம் இருக்குல்ல ஜீரகம், அந்த ஜீரகத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேம்லாம் வச்சுட்டு இந்த தண்ணி வந்து 1 டம்ளராக சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம காய வச்சு எடுக்கணும். நம்ம 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம், அது 1 டம்ளராக சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் நம்ம வைக்கலாம், அது காயட்டும். இப்போது தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், இது நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க கரிஞ்சீரகமாக இருக்கட்டும் இல்லை இஞ்சியாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்மளோட ஜீரண சக்தி அதிகப்படுத்துது. நீங்கள் இந்த ட்ரிங்க் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். நீங்கள் பெல்லி ரெடியூஸ்டுக்காக எந்த ட்ரிங்க் எடுக்கிறதா இருந்தாலும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறப்போ உங்களோட வயிற்று பகுதியில் இருக்க அந்த கொழுப்புக்களை இது ஈஸியாக கரைக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த ஒரு ட்ரிங்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
அந்த வயிற்றில் தங்கி இருக்க தேவையில்லாத கொழுப்புக்களை இது கரைக்கிறது. அதாவது நீங்கள் காலையில் எழும்பி ப்ரெஷர்லாம் பண்ணதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் தான் இந்த ட்ரிங் எடுக்கணும். அந்த ட்ரிங் அப்படி நீங்கள் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு பெல்லி நல்லா ரெடியூஸ்ட் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஆனால் பெல்லி ரெடியூஸ்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஓரளவு டயட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கா ஜீரகமாக இருக்கட்டும், இல்லை கருஞ்சீரகமாக இருக்கட்டும், இல்லை பட்டை, அதே மாதிரி இஞ்சி, இது எல்லாமே உங்களோட வயிற்று பகுதியில் இருக்க அந்த கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மருத்துவ குணம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெந்தியாக போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் அதை பற்றி தனித்தனியாக சொல்லலை. பட் எல்லாமே உங்களோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. நீங்கள் காலையில் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான உணர்வும் கொடுக்கும். அதனால் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் சும்மா சும்மா சாப்பிட மாட்டீங்க, கிரேவிங்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் பெல்லி ரெடியூஸ்டுக்காக வேறு ஏதோ ஒன்று எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ட்ரிங்காக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், பெல்லியும் ரெடியூஸ்ட் ஆகும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் இங்கே எடுக்கணும். நீங்கள் தைராய்டு இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா ஓகே, அதை எடுத்ததுக்கப்புறமா எடுக்கலாம். ஃபீடிங் மதரும் இதை எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணால் எடுக்கலாம், அல்சர் இருக்கவங்களும் யார் வேணால் எடுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரோட உடம்புக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. அது இது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் யார் போடுற வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அப்படி தான், எல்லாரோட உடம்புக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இதில் ஹனி மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். வெயிட் லாஸுக்காக எடுத்துக்கிற எந்த ட்ரிங்லையும் நீங்கள் ஹனியோ இல்லை சால்ட்டோ இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒர்க் அவுட் சேலஞ்ச் எதுவுமே கொடுத்துக்கல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஒர்க் அவுட் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் சேலஞ்ச் இருக்குது, வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும்.